தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. அமலாக்கத்துறை சார்பில் போக போக இன்னும் பல கொடுமைகள் அரங்கேறும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் கணித்துள்ளார். பெங்களூருவில் நடந்த எதிர்க்கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் நேற்று இரவு விமானம் மூலம் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் எப்படி ஒரு கூட்டணி அமைந்து தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறோமோ அதேபோல இந்தியா முழுமையும் ஒரு கூட்டணி அமைந்து மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற வியூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாட்னா, பெங்களூரு ஆகிய இடங்களில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய அவர், மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டம் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கூட்டம் மும்பையில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும், அதில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். அமலாக்கத்துறையின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை திமுக எப்படி எதிர்கொள்கிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்றுதான் எனவும், இன்னும் போக போக பல கொடுமைகள் நடக்கும், அதையும் சந்திக்க திமுக தயாராக உள்ளதெனவும் கூறினார்.